வணக்கம் அண்ட் வெல்கம் டு மார்வல்ஸ் தமிழ் மக்களே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேனோஸ் வர்சஸ் ஜோக்கர். இவங்க ரெண்டு பேரில் யார் பவர்ஃபுல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறது இல்லை, இவங்க ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டு, தேனோஸ் பெஸ்ட்டா இல்லை ஜோக்கர் பெஸ்ட்டா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேனோஸ் வர்சஸ் ஜோக்கர், நான் மறுபடியும் சொல்கிறேன், தேனோஸ் பவர்ஃபுல்லா இல்லை ஜோக்கர் பவர்ஃபுல்லா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இல்லை. டோட்டலாக ஓவராலாக யார் பெஸ்ட்டு, தேனோஸ் பெஸ்ட்டா இல்லை ஜோக்கர் பெஸ்ட்டா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தேனோஸ் பெஸ்ட்டா ஜோக்கர் பெஸ்ட்டா அப்படின்ற போது கண்டிப்பாக ஜோக்கர் தான் பெஸ்ட் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவீங்க. சில பேர் கேட்கலாம், என்னடா இப்படி சொல்கிறேன், தேனோஸ்க்கும் ஜோக்கருக்கும் ஃபைட் நடந்ததுன்னா தேனோஸ் தானே ஜெயிப்பாரு, என்னடா ஜோக்கர் சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபைட்டில் மட்டும் ஜெயிச்சிட்டாருன்றதுனால தேனோஸ் தான் பெஸ்ட் அப்படின்றது சொல்ல முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒரு லிஸ்ட்டு போட்டு இதில் தேனோஸ் வின்னா இல்லை இதில் ஜோக்கர் வின்னா அப்படின்னு ஒரு பெருசாக ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா பவர்ஃபுல் அண்டு ஃபைட்டில் தேனோஸ் ஜெயிச்சிடுவார், மற்றது எல்லாத்துலேயுமே ஜோக்கர் தான் வின்னா வருன்னு அடித்து சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனோஸ் அப்படின்ற கதாபாத்திரம் நம்ம இப்போதான் பார்த்துட்டு இருக்கோம் மூவியில், ஆனால் ஜோக்கர் அப்படின்ற கதாபாத்திரம் 10 வருஷத்துக்கு முன்னாடியிலருந்தே பார்த்துக்கிட்டு வரோம். 10 வருஷம் ஆனாலும் அது இன்னமும் நம்ம ஆட்லேயே தங்கிட்டு இருக்கு, ஜோக்கர் அப்படின்ற கதாபாத்திரம். ஸோ ஜோக்கர் கதாபாத்திரம் பெஸ்ட்டாக இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. அதுவும் இல்லாமல் காமிக்லேருந்து கூட சரி, ஜோக்கர் அப்படின்ற கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச கதாபாத்திரம்னு கூட சொல்லலாம். இப்போது மார்வல் காமிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் காமிக்ஸில் தேனோஸ் தான் பெஸ்ட் வில்லன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிசியில் பார்த்தீங்கன்னா டார்க் சைட் தான் ரொம்பவே பவர்ஃபுல் பெஸ்ட் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் டிசி சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோக்கர் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெஸ்ட் வில்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்க்குற ஆடியன்ஸ் கூட ஜோக்கர் அப்படின்ற கதாபாத்திரம் தான் ரொம்பவே பெஸ்ட். அதுவும் இல்லாமல் நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது கூட பெஸ்ட் நெகட்டிவ் ரோல் இன் ஹாலிவுட்னு அப்படி டைப் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜோக்கர் அப்படின்ற பேர் தான் இருக்கு. ஸோ ஜோக்கருக்கும் தேனோஸ்க்கும் ஃபைட் ஒன்று நடந்ததுன்னா கண்டிப்பாக தேனோஸ் தான் வின் ஆவார். அதை தவிர மற்ற எல்லாத்துலேயும் நீங்கள் லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜோக்கர் தான் வின் ஆவார். பொதுவாக ஹாலிவுட்ல சூப்பர் ஹீரோ மூவிஸ்க்கு எங்களால் ஆஸ்கர் அவார்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி சில மூவிஸ் பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட் அந்த மாதிரி சில கேட்டகரிஸில் வந்து நாமினேஷன் ஆகும், ஆனால் வாங்காது. ஆனால் அதையும் மீறி சில மூவிஸ் ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ணோம். ஆனால் முக்கியமாக சூப்பர் ஹீரோ மூவிஸில் நடிக்கிற கேரக்டர் அதாவது ஆக்டர்ஸ்க்கு எந்த ஒரு ஆஸ்கர் அவார்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ஜோக்கர் அப்படின்ற கேரக்டர் ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கு. இது ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் தேனோஸ்க்கு ஃபேன்ஸ் அதிகமா இல்லை ஜோக்கருக்கு ஃபேன்ஸ் அதிகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜோக்கர் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல போனாலும் சரி, அந்த இடத்துல கண்டிப்பாக ஜோக்கருடைய டிஷர்ட் கண்டிப்பாக யாராவது ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேரோ கண்டிப்பாக போட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் சில இடத்துல போகிற இடத்துல பேட்மேனோட டிஷர்ட் இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக அவருடைய மிகப்பெரிய வில்லனான ஜோக்கருடைய டிஷர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பெஸ்ட்டு சூப்பர் வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோக்கர் தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் பெஸ்ட்டு வில்லன் யாருன்னு கேட்டிங்கனாலும் ஜோக்கர் தான் சொல்லணும். அதாவது டோட்டலாக ஓவராலாக இருக்கிற வில்லனில் யார் ரொம்ப பெஸ்ட்டு, அதாவது காமிக் வைஸில் வர சூப்பர் வில்லன் இல்லாமல் டோட்டலாக ஓவராலாக வர ஒரு பெஸ்ட்டு வில்லன் யாருன்னு கேட்டிங்கனாலும் அந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிக்கிறது ஜோக்கர் தான். ஸோ மொத்தத்தில் தேனோஸ் பெஸ்ட்டா இல்லை ஜோக்கர் பெஸ்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜோக்கர் தான் பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா இல்லை தேனோஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேனோஸ் பிடிக்குமா இல்லை ஜோக்கர் பிடிக்குமா அப்படின்றதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர் ஜோக்கர் தான். ஜோக்கருடைய ஃபேனுன்றதுனால நான் ஜோக்கர் பெஸ்ட்டுன்னு சொல்லலை. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க நிறைய விஷயங்கள் சில்லியாக இருந்தாலும் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், கண்டிப்பாக ஜோக்கர் தான் பெஸ்ட்டான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜோக்கர் தான் பெஸ்ட்டுன்னா அதுக்கான ஒரு நல்ல ரீசனை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேனோஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கீழே கமெண்ட்டில் அதுக்கான ஒரு ரீசனை கீழே கமெண்ட்டில் கொடுத்துருங்க. Why so serious? ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.